அவசத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் ീ അടക്കാലം പുകവേത്തം സളവൻ ഭയങ്കരത്തി പകലിൽ പരക്കും അമ്പക്കും ഈളിൽ നടമാടും കൊള്ള நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொல்லை நோய்க்கும் நான் பயப்படவே செட்ட அப்பா எங்களுக்கு ஒரு பெரிய அடைக்கலமாய் ஆதரவாய் அன்றையப்பா இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா ஏசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தையினாலே இன்றைக்கு நீங்க எங்களை பலப்படுத்தியிருக்கிறீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி பிரயாணிக்கல உங்க சமூகம் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்திருக்குது நாங்கள் முன்னாடி போனால் எங்களுக்கு முன்னாடி உங்கள் சமூகம் கடந்து போகுது ஆண்டவரே இனி வரப்போகிற ஒவ்வொரு காரியங்களிலுமே உங்களுடைய கரமே இருந்து எங்களை பாதுகாத்து சுகத்துடன் பத்திரத்துடன் நலத்துடன்

அன்றைய சூழ்நிலையை உணர்ந்தவர்களாய் ஒரு தாகத்தோடு உம்மை நோக்கி பார்க்க எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா ஓ எப்பொழுதும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாங்க தொடங்க எங்களை நாங்க தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்க அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதீகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தாலே பிதாவே ஆமா பிறகு சொல்லுவார் ஆண்டவராக இயேசுக்கு சுமனிதான நாமத்தினாலே யாவரது மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் கொரோனா தொற்றுக்காக நம்ம தொடர்ந்து ஜீவம் பண்ண போகிறோம் தேவன் தாமே இந்த இரண்டாவது அலையிலிருந்து ஒவ்வொருத்தரையும் கத்தர் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும்படியாக எத்தனை அலைகள் வந்தாலும் நம்முடைய படகிலே இயேசு இருக்கிறார் என்பதை மாத்திரம் உணர்ந்தவர்களாய் அவரோடு கூட நாம் பயணம் செய்வோமானால் நிச்சயமாய் ஒரு பாதுகாப்பின் கரம் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து உலகம் முழுவதுமாக பதினாறு கோடி பேர் இரண்டாவது அலையின் தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது கோடிக்கு மேல் சுகம் பெற்றிருக்கிறார்கள் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு மேலாக உலக அளவிலே இறந் இறப்பினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக கொண்டிருக்குது இந்திய அளவிலே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கும் சமீப சமீபத்தில் எடுக்கப்பட்ட குறிப்பில் மூன்று லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தோரு பேர் இதில் ஒரு ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி ஐந்து பேர் நாளும் இற இறப்பினுடைய விகிதமும் அதிகமாகி கொண்டு வருது தமிழ்நாட்டின் அளவில் தமிழ்நாட்டில் முப்பதாயிரத்தி நேற்று நிலவரத்தின்படி முப்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தை ஐம்ப ஐம்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுகம்பெற்றவர்களும் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் இந்த சமீப இரண்டு மூன்று நாட்களாக உயர்ந்து கொண்டு வருகிறது பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி எட்டு பேர் சுகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் அது மாத்திரமல்லாமல் இருநூற்றி ஒரு பேர் நேற்று தினத்தில் மாத்திரம் இறந் இருபத்தி நாலு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இறப்பு இறந்து போயிருக்கிறாங்க சென்னை அளவில் பார்ப்போமானால் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் பாதிப்பு சுகம் சுகம்பெற்றவர்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேரும் எண்பத்தொம்பது பேர் நேற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் இறந்து போயிருக்கிறாங்க தெய்வன் தாமே இது மறு வரப்போகிற நாட்களிலே இது எண்ணிக்கை குறைந்து காணப்படும்படியாக தெய்வன் ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் செய்யும்படியாக நம்ம ஜோம் பண்ணலாம் அது மாத்திரமல்லாமல் கிட்டத்தட்ட நமக்கு இதுவரை Hey பாதிப்பில் சுகம் பெற்றவர்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் பேர் சுகம் பெற்றிருக்கிறாங்க இந்திய அளவில் ஸோ தேவன் தாமே ஒரு பெரிய மாற்றத்தை வரப்போகிற நாட்களிலே நமக்கு தரும்படியாக இறப்பின் விகிதம் சதவிகிதம் குறைந்து காணப்படும்படியாக ஜோம்னலாம் அது மாத்திரம் இல்லாமல் இப்போது ஒரு தட்டுப்பாடு என்னென்னா நமக்கு பெட்டு பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆம்புலன்ஸ்லேயே ஜனங்கள் வைக்கப்பட்டு பெட் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தேவன் தாமே ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட நமக்கு பதினோராயிரத்தி ஐநூறு பெட்டு தேவை இருக்குது ஆனால் இருப்பின் விகிதமோ ஆயிரத்தி பதிமூணு தான் நமக்கு கையிருப்பு இருக்குது ஸோ அதனால் நமக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேலே நமக்கு பெட்டு நமக்கு தேவைப்படுது ஸோ ஆக்சிஜன் பெட்டு மாத்திரம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு நாளைக்கும் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆக்சிஜன் பெட்டு தேவை நான் ஆக்சிஜன் ஆக்சிஜன் பெட்டு நமக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு தேவை இருக்குது ஸோ அதற்காக முயற்சிகளும் எடுத்து கொண்டு வருகிறார்கள் ஸோ தேவன் தாமே இந்த குறைவுகளெல்லாம் நமக்கு மாற்றி இந்த தொற்றை சரியாய் கையாளும்படியாக இது ம படிப்படியாக குறைந்து காணப்படும்படியாக தேவன் ஒரு பெரிய

இருக்கிறோம் தேவன் தாமே இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும்படியாக அன்றுவரே சமீபத்தில் அன்றுவரே இந்த இரண்டு நாட்களில் ஆண்டவரே இறப்பின் விகிதமோ தொற்றின் விகிதமோ குறைந்து இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ச அன்றுவரே குறிப்பில் நாங்கள் பார்க்குறோம் தேவன் தாமே வரப்போகிற நாட்களில் ஆண்டவரே இதனுடைய எண்ணிக்கை மேலும் குறையப்பட ஆண்டவரே இந்த தொற்று ஆண்டவர் எந்த விதத்திலையும் ஆண்டவரே இந்த இரண்டாவது நாளை ஆண்டவரே ஜனங்களை பாதிக்காதபடிக்கு ஒவ்வொரு ஜனங்களோ ஆண்டவரே தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே அப்பா சுகம் பெறவும் ஆண்டவரே அப்பா பாதுகாப்பான சூழ்நிலையை உணரவோ பாதுகாப்பாக இருக்கவோ ஆண்டவரே அந்த மாத மாஸ்க் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கு கடந்து போகும்பொழுதும் இந்த மாஸ்க் அணியவும் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சமூக இடைவெளியை ஆண்டவரே சரியாக கடைபிடிக்கவும் ஆண்டவரே அரசாங்கம் என்னெல்லாம் ஆண்டவரே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் சரியாக ஆண்டவரே ஃபாலோ பண்ண கடைபிடிக்க பரிசு தாவியானவரே எங்கள் ஜனங்களுக்கு நீர் ஞானத்தையும் கிருபையையும் ஆண்டவரே தேவன் தாமி ஒரு தெளிவையும் கருத்தை ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜோ பண்ணுறோம்ப்பா கருத்துடைய மகிமை ஒவ்வொரு ஜனங்களை மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா தேவன் தாமி தொற்றில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பாதி கொண்டிருக்கிற அடுவர இந்த ஜனங்கள் அடுவர சரியான ட்ரீட்மெண்டுக்கு அண்டவரை கடந்து போக கத்தல் உதவி செய்யும்படியா இச்சொவிக்கிறோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அடுவர இன்னும் கூட அண்டவரே பெட் கிடைக்காம அண்டவரே பாதிப்புக்குள்ளா இருக்கிறவங்க ஆக்சிஜன் சரியா கிடைக்காம பாதிப்புக்குள்ளா இருக்கிறவங்க அண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை பெறுவதற்கு கத்தல் கிருபு செய்யப்பா எந்த விதத்துல பெட் இல்லையென்ற ஒரு கவலையோ பயமோ ஜனங்களை பிடிக்காத பிடிக்காதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து அன்றவரை ஒரு மன தைரியத்தை ஜனங்களுக்கு நீங்க தந்து பாதுகாத்து நீங்க நடத்தும்படியா நாங்கள் ஜோம் பண்ணுற அந்த பயத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம் பா தேவ கரந்தாமே கூட இருந்து அனுவர் மரண ஆவி எந்த விதத்திலையும் ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தத்தாமே நீர் வேலி அடைத்து பாதுகாத்து நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஜோம் பண்ணுற ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆக்சிஜன் பெட் ஆண்டவரைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஆக்சிஜன் குறைபாடு இருக்குது ஆண்டவரே பெட்டினுடைய தட்டுப்பாடுகள் அதிகமாக ஆண்டவர் ஹாஸ்பிட்டல்ஸில் காணப்படுகிறது ஆண்டவரே தேவன் நாமே ஆண்டவர் அதனுடைய ஆண்டவர் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துவதற்கு எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கு ஆண்டவரே அதிகாரிகளுக்கு தேவன் தாமே ஏற்ற ஞானத்தையும் பலனையும் தந்து ஆண்டவர் எந்த இடத்துல ஆண்டவர் என்ன மாதிரியான ஆண்டவர் தேவைகள் இருக்குது என்பதை அறிந்து சரியாக கையாளுவதற்கு ஏற்ற சகல கிருபிகளை கத்த நீங்கள் தந்து ஜனங்கள் எந்த விதத்தில் ஆண்டவர் ஹாஸ்பிட்டல்ஸில் வெயிட்டிங்கில் இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஆம்புலன்ஸில் தங்கிராதபடிக்கு அவங்களுக்கு தேவையான ஆண்டவர் அந்த உதவிகள் எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு எங்கள் அரசாங்கம் எல்லா விதத்திலையும் முன்வருவதற்கு அதை கேட்ட ஞானத்தை கிருபைய தெளிவ நீங்க ஏற்படுத்தி அதிகாரிகளுக்கு தரும்படியா நாங்க ஜோம் பண்ற தேவன் தாமே பாதுகாத்து நீங்க நடத்துங்கப்பா அன்றுவரே எல்லா தட்டுப்பாடுகள் மாறட்டும் அன்றுவரே மருந்து குறைபாடுகள் மாறட்டும் அன்றுவரே அப்பா அன்றுவரே தடுப்பூசிக்கு அன்றுவரே ஒவ்வொருத்தருக்கும் அன்று பத்து தான் ஆண்டு வரை இது வரைக்கும் ஆண்டு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்ப்பா இன்னும் தொண்ணூறு சதவீதம் தடுப்பூசிகள் ஆண்டு வரை போடாமல் இருக்கிறாங்க தேவன் தாமே ஆண்டுவருக்குண்டான ஆண்டு வரே எல்லா இறக்குமதிகள் ஆண்டு தேவையான அளவுக்கு எங்களுக்கு ஆண்டு வரே தடுப்பூசிகள் கிடைப்பதற்கு கத்தர் கிருபு ஆண்டவரே கொரோனா தடுப்பு மருந்துகள் கூட ஆண்டவருக்கு தட்டுப்பாடுகள் அதிகமாய் காணப்படுகிறது ஆண்டவரே கள்ள சந்தையில் கூட அதிகமாக இது ஆண்டவரே வாங்கி விற்கிறாங்கப்பா இப்படிப்பட்ட எல்லாம் மாற்றப்பட ஆண்டவரே தேவையுள்ள ஜனங்களுக்கு குறைந்த அளவுக்கு குறைந்த பணத்திற்கு இந்த மருந்துகள் எல்லாம் கிடைப்பதற்கு தட்டுப்பாடுகள் எல்லாம் மாறி ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஆண்டவரே கிடைப்பதற்கு மருத்துவ உதவிகள் சேவைகள் ஆண்டவரே கிடைப்பதற்கு கத்தர் கிருபத்திரும்படியாக நாங்கள் ஜோம் பண்ணுறோம் ஆம்புலன்ஸ் குறைவுகள் மாறட்டும் நேற்று தினத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒவ்வொரு ஜோன்லையும் ஆண்டவரே 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 பத்து பன்னிரண்டு ஆண்டவரே வாகனத்தை கொடுத்துருக்குறாங்க போல ஆண்டவரே என்னென்னலாம் தேவைகள் உண்டு என்பதை அண்டவரின் அதிகாரிகள் சரியாய் கண்காணித்து ஒவ்வொரு நாள் ஆண்டவர் இந்த பாதிப்பை குறைப்பதற்கு உண்டான எல்லா சூழ்நிலையிலையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபம் ஆண்டவரே நீரே பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே மரணங்கள் குறைக்கப்பட அடுவது இறப்புகள் அண்டவரை குறைக்கப்பட கத்தாம உதவி செய்ய முடியாய் சுபிக்கிறோம் தொற்று ஆண்டவர் வேகமாய் ஆண்டவர் குறைக்கப்படுவதற்கு உண்டான எல்லா முயற்சிகளும் எடுப்பதற்கு தேவையான பணத்தை தேவையான ஞானத்தை தேவையான கிருவைகளை தேவையான மருத்துவர்களை கூட நீங்கள் கற்ற நீங்கள் தந்து தாங்கி நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜோம் பண்ணுறோம்ப்பா தேவன் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க அடு முன்கள அணு முன்கள பணியாளர்களுக்காக நாங்கள் ஜோகம் பண்ணுறோம் டாக்டர்ஸ்க்காக நர்ஸ்க்காக ஆண்டவரே அப்பா அது அடுவர் ஒர்க் பண்ணுற எல்லா கடைநிலை ஊழியர்கள் எல்லாரையும் அன்மீன் பரிசுத்தமுள்ள கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம்ப்பா அவங்களே கற்ற நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்கப்பா அடுவரே அதுக்காக ஆண்டுவரே முன்னாடி நின்று அடுவரே அப்பா ஆண்டவரே அதுக்கு உங்களுக்காக அணுக தொண்டு செய்கிற ஒவ்வொருத்தரும் மேலேயும் கர்த்தர் பாதுகாத்து நீங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி எந்த தொற்று அவர்களுக்கு ஏற்படாதபடிக்கு எந்த மரணமும் அவர்களுக்குள்ளே ஏற்படாதபடிக்கு தேவரே நீ பாதுகாத்து அற்புதமாய் முன்னின்று சேவை செய்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்து நீங்கள் நடத்த முடியாது நாங்கள் ஜோ பண்ணுறப்பா கர்த்தருடைய கரம் தாமே கூடவே இருந்து தாங்கி நடத்த சுபிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஈவினிங் நாங்கள் கேட்கும்பொழுது ஆண்டவரே முற்றிலுமாக இந்த நாளிலே குறைந்திருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட கத்திர கிருபத்திரும்படியாக நாங்கள் ஜோ பண்ணுறோம் தேவன் பாதுகாத்து எல்லா தேவைகளையும் பிள்ளைகளை கத்த நீங்க சந்தித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நீங்க நடத்த முடியாது நாங்க ஜோம் பண்றோம் ஆண்டவரே நீ பெரிய காரியம் செய்யுங்க இது தாங்கி நடத்தி வந்தீங்க ஆண்டவரே கொரோனா தொற்று இல்லாத தேசமாய் கொரோனா தொற்று இல்லாத ஆண்டவரே எங்க மாநிலமாய் பட்டணமாய் ஆண்டவரே பகுதியாய் சபையாய் ஆண்டவரே கத்த நீங்க மாற்றி தரும்படியா நாங்க ஜோம் பண்றோம் ஆண்டவரே அதுக்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நாங்க ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எங்க ஜபங்கள் எல்லாவற்றையும் கத்த நீங்க கேட்டு அற்புதமாய் பாதுகாத்து நீங்க நடத்துங்க இனிமேல எந்த விதத்திலையும் ஆண்டவரே ஊழியர்களோ போதகர்களோ ஆண்டவரே சபையில் இருக்க விசுவாசிக்கிறோம் இதுக்கு அடுத்து கொற்று தொற்றுக்கு ஆண்டவரே அடுவரை பாதிக்கப்படாதபடிக்கு அடுவரை இறந்து போகாதபடிக்கு பாதுகாத்து நீங்க நடத்துங்கப்பா இத்தனையோ ஊழியக்காரர்களை அடுவது தொற்று நிமித்தமாக நாங்கள் இழந்து போயிருக்கிறோம்ப்பா அடுவரை அப்படிப்பட்ட ஆண்டவரை யாரெல்லாம் இழந்திருக்கிறோமோ அப்படிப்பட்டவருடைய சபைகளை அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தை விசுவாசிகளை கற்று நீங்கள் பொறுப்படுத்து நீ தாங்கி நடத்த முடியாத நாங்கள் ஜோ பண்ணுறோம் அடுவரை மேலும் எந்த விதமான ஊழியர்களோ அடுவரை சபை விசுவாசிகளோ பாதிக்கப்படாதபடிக்கு தேவரீர் நீர் பாதுகாத்து நடத்த முடியாத நாங்கள் ஜோ

மாற்றுவீராக அடுவரே உண்மையே அல்லாமல் வேறு ஒருவராலோ அடுவரே இந்த காரியத்துள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரவே முடியாதப்பா உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீரே சகாயராய் நீரே சுகம் தருகிறவராய் நீரே எகோவா ராஃபாய் என்று நாம முடையவராய் அடுவரே ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வரப்பண்ணுகிறவராய் நீரே கூட இருந்து ஆண்டவரே இந்த பாதிப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தந்து ஆண்டவரே ஒரு சுகத்தை அற்புதத்தை கத்த நீங்க செய்ய முடியாது நாங்கள் ஜோம் பண்ணுறோம் தாய்த்து அன்மையும் பரிசுத்தமான கரத்தில் கொடுக்கிறோம் கத்தன் பெரிய காரியம் செய்யுங்க ஆசிர்வதி

தேசத்திலே தம்முடைய ஆசிர்வாதத்தை தர வேண்டுமானால் தலைவர்கள் முக்கியம் அதனால் நம்முடைய அரசாங்கத்துக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் நாம் எல்லா பக்தியோடும் நல்ல நல்லொழுக்கத்தோடும் கழகமில்லாமல் அமைதிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபம் பண்ணும்படி பவுல் நமக்கு ஒரு பிரதான ஆலோசனை கொடுத்துருக்கிறார் அதன்படியே நாம் ஜெப ஜெபம் பண்ணுவோம் முதலமைச்சருக்காக கவர்னருக்காக எதிர்க்கட்சி தலைவருக்காக அமைச்சர்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஒவ்வொருத்தர் மேலும் ஒவ்வொரு துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்காக நீதித்துறைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம் முதலாவது கத்தை நமக்கு தேசத்தில் கொடுத்து நல்ல அரசாங்கத்துக்காக நல்ல தலைவருக்காக நாம் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணலாம் தொடர்ந்தவங்களுக்காக அவங்களை ஆஸ்வதித்து அவர்களுடைய பாதுகாப்புக்காக கத்தருடைய ஆலோசனையும் ஞானமும் அவருடைய ஆள்கையில் இருக்கும்படிக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பரலகத்தின் பிதாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் உம்முடைய குமாரன் ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய சபையாய் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவரீர் எங்கள் தேசத்தில் கொடுத்திருக்கிற அந்த நல்ல ஆண்டவரின் தலைமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அரசாங்கத்தில் எங்களுக்கு கொடுத்த நல்ல முதலமைச்சருக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கத்திர ஆண்டவரே நாங்களுடைய எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு உம்முடைய அநாதி சித்தத்தின்படி எங்கள் தேசத்தில் இந்த ஆட்சியை கொடுத்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீரே எல்லாவற்றையும் செய்கிறீர் நீரை சகலத்தையும் செய்கிறவர் ஆண்டவரே நல்ல அண்டவரை ஆட்சியை கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் முதலமைச்சர் உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் அண்டவரை உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் அண்டவரை தலைமைச் செயலகரை உடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அமைச்சர்களை உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் மாத்திரமல்ல எம்எல்ஏக்களாக பொறுப்பெடுத்துக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எதிர்கட்சி தலைவர்களையும் அவர்கள் கூட்டத்தில் அவர்கள் கூட கூட இருக்கிற எம்எல்ஏக்களையும் உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஐஏ ஐஏஎஸ் அதிகாரிகளை ஒப்புக் ஐபிஎஸ் அதிகாரிகளை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் மாத்திரமல்ல எல்லா துறையில இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் தேவரீர் ஏசுபின் நாமத்தினால் அவர்களுக்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மனிதர்கள் ராஜ்யத்தில் கத்த தலையிட்டு தமக்கு சித்தமானவர்களை ஏற்படுத்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு பாதுகாக்கும்படிக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கும் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு நீரே எல்லா ஆட்சிகளையும் கத்த நீ நடத்துகிற அதற்காய் ஸ்தோத்துகிறோம் அண்டவர் அப்படியே ஒவ்வொரு தலைவர்களையும் நண்பின் கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அண்டவர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அவர்கள் சுகத்தோடு கூட பலத்தோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட நல்ல மனநிலையோடு கூட சந்தோஷத்தோடு கூட சமாதானத்தோடு கூட தங்களுடைய ஆட்சியை நடத்த தேவையான அத்தனை கிருபைகள் அவர்களுக்கு உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் தாமே ஆண்டவரே இந்த எங்கள் தமிழகத்தை ஆண்டவரை உமக்கு பிரியமான வழியில் நடத்த நீதியின் வழியில் நடத்த சமாதானத்தின் வழியில் நடத்த நல் ஒழுக்கமான வழியில் நடத்த தேவனுடைய விசேஷித்த கரம் ஒவ்வொரு அதிகாரி மேலும் இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் விசேஷித்த ஞானம் அவர்களை தங்கெடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் விசேஷித்த ஆலோசனை சொல்லுகிறவர்களை கத்திரவர்களுக்கு ஆண்டவரை உண்டாக்கி தரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கத்தருடைய கரம் கூடவே இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் பொல்லாத பிசாசு மனுஷனுடைய கிரியைகள் பிள்ளி சூனியங்கள் மந்திர வாதங்கள் எதிராக செயல்படுகிற அத்தனை உள்ளங்களையும் அத்தனை மனிதர்களையும் அத்தனை பிசாசுடைய ஏஜென்ட்டா செயல்படுகிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் விலக்கி வைக்கிறோம் கத்தருடைய ஆளுகை அவர்கள் மேல் இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் கத்தருடைய பாதுகாப்பு அவர்கள் மேல் இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே அப்படியே ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசுபின் நாமத்தினாலே அண்டவரை இந்த ஜனங்கள் இந்த கால்கைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்டவர் அரசாங்கத்தை நேசித்து அவருடைய சட்ட திட்டங்களை நேசித்து அண்டவர் அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற உள்ளங்களை கத்துற எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு தருமடிக்கு நாங்கள் செபிக்கிறோம் விசேஷமாக அண்டவரை இந்த அரசாங்கம் ஏசுபின் நாமத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஸ்தாப அண்டவரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சாதகமாக இருக்கும்படிக்கு சுவிசேஷத்துக்கு திறந்த வாசலை உண்டாக்கத்தக்கதாக இருக்கும்படிக்கு சபைக்கு சாதகமாக இருக்கும்படிக்கு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அந்தவரை முற்றிலும் உறுதுணையாக இருக்கும்படிக்கு கத்தர் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் நீங்க அப்படியே செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் நல்ல பாதுகாப்பு உண்டாகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஒரு தலைவராவது அந்தவரை தொற்று நோயினாலே சாகாதபடிக்கு இயேசுவின் நாம பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அந்தபடியே நீதித்துறையுடைய அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரே நீதித்துறையில் இருக்கிற அண்டவரை ஜட்ஜஸ்ஸை ஒப்புக் கொடுக்குறோம் வழக்கறிஞர்களை ஒப்புக் கொடுக்குறோம் அந்த துறையில் வேலை செய்கிற ஒவ்வொரு துறையும் கத்தர் தாமே உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் உண்மையோடு கூட கடவுளுக்கு பயந்து நீதியாய் தங்களுடைய காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் எந்த அதிகாரத்தில் இருக்கிற யாருமே அண்டவரை பண பலத்தை கண்டோம் அதிகார பலத்தை கண்டோம் மற்ற எந்த தீய சக்தியின் காரியங்களை கண்டோ பயப்படாது இருந்து தங்களுடைய காரியங்களை செய்ய காத்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் தேசத்தை மனதார ஆசீர்வதிக்கிறோம் எல்லா தீமைக்கும் விளக்கி பொல்லாப்புக்கு விளக்கி கத்ததாமே நீர் பாதுகாக்கிறது காய் ஸ்தோத்திரம் ஏசுபின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜோமெல்லாம் இந்த இரண்டாவது லாக்டவுனில் அநேக ஃபேக்ட்ரிஸ் கடைகள்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஜனங்களுக்கு பொருளாதார ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷங்களாகவே அவங்க பணம் இழப்பிலிருந்து ஜிஎஸ்டியிலேருந்து அப்படி கஷ்டப்பட்டு வரும்போது கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் தேசத்தில் இந்தியா பஞ்ச ஜிடிபி ரொம்ப கம்மியாக இருக்குது இது இரண்டாவது லாக்டவுனில் இன்னும் நிறைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனிஸு இதெல்லாம் மூடப்பட்டதால் நிறைய சிறு குறு தொழிலெல்லாம் வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டிருக்குது குறிப்பாக கோயம்புத்தூர் நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வந்து சைனா அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இங்கே நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்குது கம்பெனி மூடப்பட்டிருக்குது திருப்பூரில் பார்த்தீங்கன்னா பின்னாடை தொழில்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்குது இதை என்ன பண்ணுறாங்க சீனர்கள் பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை கடந்த மூணு வருஷமாக உலக பொருளாதாரமே மந்தமாகற சமயத்தில் அவங்களோட ஜிடி மட்டும் டென் பாயிண்ட் ஃபைவ் ஏரி இருக்குது அதனால் பெரிய ஒரு அவங்க வளர்ச்சி அது இது நமக்கு பார்த்திங்கன்னா அது டென் பாயிண்ட் ஃபைவ் இன்னும் கம்மியாக இருக்கு கீழே கம்மியாக இருக்குது அதனால ஜனங்களுக்கு பணப்புழக்கம் இல்லாமல் இருக்குது நிறைய கம்பெனி மூடப்பட்டிருக்கு திருப்பி திறந்தாலும் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் வெளிநாட்டிலேருந்து அவங்களுடைய பொருட்களை வாங்குவதுக்கு ஆள் இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் என்ன பண்ணாங்க அவங்க பிடிச்சிட்டாங்க இதுக்காக நம்ம ஜோம் பண்ணலாம் நிறைய சின்ன சின்ன கடைகளில் மூடப்பட்டிருக்கிறது கம்பெனிஸ்களை இல்லாமல் இருக்குது நிறைய வேலை இல்லாமல் இருக்குது அவங்களுடைய அந்த வேலையை விட்டு விட்டு நார்மல் சின்ன சின்ன வேலையை அவங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க அதனால் இதுக்காக நம்ம ஜோம் பண்ணலாம் இருக்குது அன்றைய ஸ்கூல் அநேக காலேஜஸுக்கு அநேக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேல்ரி கொடுக்கறதில்ல அப்படி கொடுத்தாலும் பாவி தான் கொடுக்குறாங்க அவங்க சரியாக கொடு அதனால வந்து அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை நடத்துறதுக்கு அது போதுமானது இல்லை இதுக்கான ஜோம் பண்ணலாம் அநேகரும் மக்களுக்கு அந்த பணப்புழக்கம் கிடைக்குவதற்காகவும் மீண்டுமாக ஆண்டு பெரிய அற்புதத்தை அந்த தொழிலில் அங்கே வியாபாரத்தில் செய்து கத்திர ஆஸ்வதிக்கணும் ஆண்டு சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து வருத்தப்பட்டு பாரசு எல்லாரும் கத்திரத்தில் வாருங்கள் அவர் நமக்கு இழப்பால் தருவார் சிங்க குட்டிகள் தாட்சி அந்த பட்டினியாக இருந்தாலும் கத்திர தேடுவதற்கு ஒரு நான்மையும் குறைபட வாக்கு கொடுத்துக்கிறார் அதன்படி வாக்கத்தை நம்ம உரிமை பாராட்டு நம்ம என்ன பண்ணலாம் இருக்கிறவர்கள் கண்களை மூடி நம்மளுக்கு ஜோம் பண்ணலாம் அன்பு தகப்பனையும் முக்கிய சொத்தரிக்கிற மாண்டு விதை இந்த சமயத்தில் எங்கள் அரசாங்கம் எங்களை ஆண்டுறப்பா காப்பாற்ற இல்லாண்டவரே நீதான் எங்களை காப்பாற்றுகிறீர் இவங்க தாசி வரும் பருவத்து நேராக என் கண்கள் ஏறெடுத்து பார்க்குற ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டரப்பா இந்த நாட்களில் ஒரு வளமான எதிர்கால தரும்படியாக ஜப்பிக்கிற மாண்டவரே எங்கள் வியாபாரங்கள் கடைகள் யாரெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது அதனால அடப்பா அவங்களுக்கு எந்த ஒரு அட வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டுக்கிறாங்க இந்த சமயத்தாமே கத்தாமே உதவி செய்டியாக ஜப்பிக்கிற மாண்டவரே நீரே இந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்து அந்த குடும்பத்துக்கு நீதாமே உதவி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி யாத்திரம்

பூமியே நோக்கி பார்க்குற ஐயா இதெல்லாம் நலிந்தடைந்த குழு ஒவ்வொரு ஆண்ட தொழில்களும் ஏசு நாமத்தில் ஆண்டுறாப்பா மீண்டுமாக நாங்கள் ஒரு புத்துயர்ச்சி பெற்று தக்க எழும்பு தக்கதாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஐயா எத்தனையோ கடைகள்லாம் உடப்பட்டிருக்குது ஆண்டவரே அதுக்கான தகப்பனே கவர்மெண்ட் அதுக்கு நிதி உதவிகளை கொடுக்க அது வேண்டிய காரியங்கள்லாம் செய்து தகப்பனே அவங்கள இன்னும் அந்த ஃபேக்ட்ரிஸில் அந்த கம்பெனிகளாக கடைகள்லாம் தகப்பனே இன்னும் பழைய நிலைமை காட்ட அதிகமாகி முன்னுக்கு வர தக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற மாண்டவரே யாருமே ஆண்டுறாப்பா கடை மூட்டுறதுனால வியாபாரம் செய்ய முடியாது யாரையும் பட்டினி இருக்கிறாங்க யாருமே கஷ்டப்படுறாங்க தற்கொலை பண்ணிக்கொள்கிறாங்க நாங்கள் பேப்பர் நியூஸில் எல்லாம் பார்க்கவே கூட ஆண்டவரேன் அதுக்கு வேண்டிய நிவாரண தொகையிலே கவர்மெண்ட்டும் பக்கத்தில் இருக்கிற ஆண்டராவை தன்னார்வமாக உதவி செய்கிற மக்களை தகவல் ஏற்படுத்த முடியாது ஜபிக்கிற மாடுவேன் ஒவ்வொரு ஆண்டரப்போ நலிவுற்று ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு ஆண்ட பிஸ்னஸும் ஒவ்வொரு வியாபாரங்கள்லாம் ஏசும் நாமத்தை வளாய் மாட்டாண்டவரேன் தகப்பனே ஒத்த ஆசையும் நோக்கியே பார்க்குற ஐயா சிங்கக்குட்டிக்கு தாட்சி அந்த பட்டினியாக இருந்தும் கத்தை தேடுகிற்கு ஒரு நன்மை குறைப்படா ஐயா ஒவ்வொரு மக்கள் தகப்பன ஆசை கொடுத்திருக்காக நன்றி ஒவ்வொரு மக்கள் மத்தியில் பணப்பழக்கம் உண்டாகட்டும் ஏசு நாமத்தினால அது வேண்டிய திட்டங்களை நலத்திட்டங்களை அனுப்பா அது கவர்மெண்ட் செய்யத்தக்கதாக அதிகாரி கண்கள் தயவு கிடைக்க உதவி செய்ய முடியா ஜபிக்கிற எத்தனையோ ஆண்டு ஆர்டர்கள் எங்களுக்கு ஆண்டவா மாறி இருக்க ஆண்டவர் எத்தனையோ கம்பெனி மூணு எக்ஸ்போர்ட் ஆர்டர் அப்பா அந்நிய செலவணி கம்மியாக இருக்குது எக்ஸ்போர்ட் ஆர்டர் இம்போர்ட் அங்கே கம்மியாக இருக்குதுனால ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் தகப்பனே எங்கள் தேசத்தை இல்லாமல் இருக்குது ஆண்டவரே தகப்பனே உதவி செய்வீராக வியாபாரங்கள்லாம் செழிக்கட்டும் தகப்பனே மூணு ஆண்டர்

தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாலை வேளையிலே உங்களை இந்த பராமரிப்பு குழு மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய சபையாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஒரு சிலர் பலவீனமாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறேன் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் கத்தனமை விலப்படுத்துவாராக லக்ஷ்மி அம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கண்ணில் இருந்து ரத்த கசிவு வருகிறது அவர்களுக்காக ஜபிக்க கேட்டுக்கொண்டார்கள் மாத்திரமல்ல அவங்களோடு கூட இருக்கிற ரெண்டு பிள்ளைகள் அவங்களுக்கும் கோவிட் இருக்குன்னு சொல்லி ஜபிக்க கேட்டுக்கொண்டார்கள் மாத்திரமில்ல சகோதரி தேவி புதுசாக சர்ச்சுக்கு வராங்க அவங்க ஐந்து நான்கு முறை கன்சீவ் ஆகி அந்த குழந்தை அபாஷன் ஆகிருக்கு இப்போ ஐந்தாவது முறையாக கன்சீவ் ஆயிருக்காங்க இப்போ அவங்களுக்கு கோவிட் வந்திருக்கு கர்த்தர் தாமே புதுசாக வர அவங்களை கத்தர் பலப்படுத்தி அந்த கோவிட்லேருந்து நீக்கி கர்த்தர் தாமே அந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியாக சோம்பினோம் சிஸ்டர் வெண்ணிலா அவங்களுக்கும் அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது நிமோனியா கோவிட் நிமோனியா இருக்கிற அதுலேருந்து கர்த்தர் தாமே பலப்படுத்தும்படியாக சோம்பணும் சிஸ்டர் கலா தேனாபட் அவங்களுக்கும் மட்ஸ் மைல்டாக கோவிட் இருக்குன்னாங்க அதே போல் நம்முடைய சகோ சகோதரி மேரி அவங்களுடைய தாயார் அவங்களும் கோவிட்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இப்போ பரவாயில்லன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் கற்று தொடர்ந்து பரிபூர்ண சுகம் தரும்படியாக சகோதரன் தீபக் அவங்களுக்கா ஜிபிக்கு கேட்டுக்கொண்டு அவங்க உடலை கட்டி கட்டியாக இருக்குது எதனால் வந்ததுன்னு தெரியாமல் பலவீனமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சுகம் தரும்படியாக சொன்னோம் அது மாத்திரமல்ல கடந்த வாரத்தில் நம்முடைய சுபேச அந்த சகோதரன் ஆல்ஃபரட் குணராஜ் அவர்கள் கத்தருக்குள் மறைந்து விட்டார்கள் அவருடைய குடும்பத்தை கற்று ரசிக்கும்படியா ஆறுதல் படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் அரஞ்சோம் அன்பு தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் சபையா இருக்காக நாங்கள் ஊக்கத்தோடு செபிக்கிறோம்ப்பா பலவீனமாக இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா லக்ஷ்மி அம்மாவை ஒப்பு கொடுக்குறோம் அண்டு வரே கத்தாவே கண்ணில் ஏற்பட்ட அந்த ஆப்ரேஷனில் கத்தருடைய கரம் இருந்தது காய் ஸ்தோத்திரம் அந்த அந்த ரத்த கசிவு தொடர்ந்து இருக்கிறது பரிசு தாபியானவரே நம்முடைய கரம் நீட்டி தொட்டு பலப்படுத்தும்படியாகட்சேபிக்கிறோம் பரிபூர்ண சுதந்திரமடியாட்சேபிக்கிறோம் அவர்களோடு கூட இருக்கிற ரெண்டு பெண் பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அவங்களுக்கும் கோவிடுன்னு சொல்லி கேள்விப்படுறோம்ப்பா ஏசுமி நான் மற்றனாலே நானே பரிகாரி ஆண்டுவரே பரி பரிபூர்ண சுகம் தந்து அந்த பிள்ளைகளையும் சுகப்படுத்தி பலப்படுத்தும் நாங்கள் சேமிக்கிறோம் அருமையான சகோதரி தேவிக்காக ஸ்தோத்திரப்பா அந்த வரை நான்கு முறை கன்சிவாய் அபாஷன் ஆயிருக்காங்க அஞ்சாவது முறை கன்சிவா இருக்காங்க இப்போ சபைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க புதிதாக வந்தவங்களுக்கு அண்டவர் வெக்கப்படுத்தாதபடிக்கு அந்த கற்பத்தின் கனி நிலைத்திருக்கும்படிக்கு ஓ இயேசுமி நாமத்தில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த கோவிட்ல இருந்து பரிபூர்ண சுகம் பெறும்படி கத்த தாம ரத்த கோட்டைக்களாய் மூடிக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க சிஸ்டர் வெண்ணில் செபிக்கிறோம் அண்டவரை தோப்பினை அவங்களுக்கு நிமோனியா கோவிட் நிமோனியா இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம் அவங்க பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க மருத்துவம் சொல்கிறாங்க சொல்றாங்க நாமத்தினால இப்போதே வார்த்தையை அனுப்பி ஓ குணமாகட்டும் என்று சொல்லுகிறோம் ஓ சுகமாகட்டும் என்று சொல்லுகிறோம் எல்லா பலமினத்துக்கும் அந்த மகளை விலக்கி காக்கும்படியாக டாக்டர் கொடுக்குற மருத்துவம் சரியாக செயல்படும்படியாக நாங்கள் கத்திராசிதியும் கலாவுக்காக சோற்றுடும் அந்தவரை அவங்களுக்கு இருக்கிற மைல்டு கோவிட் இயேசுமை நாமத்தில் நீங்கி சரீரத்தில் பலன் உற்சாகம் காணப்படட்டும் எல்லா டயர்னஸ் எல்லாம் நீங்கி போடணும்

ஆசீர்வதியும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும் எங்கள் சபையார் மேலே நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஒருவராக அன்றுவரே தோப்பின பலவீனத்தோடு ஓ கத்தாவே மறிக்கிறது உமக்கு சித்தமே இல்லப்பா ஏசுமின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் ஆரோக்கியத்தின் செட்டை நிலை விரிக்கப்படட்டும் பாதுகாக்கப்படட்டும் சபையாரை ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும் மறைத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வத்து தாங்கப்பா நாங்கள் சபையின் மேலே கத்துடைய கரம் இருக்கட்டும் பாதுகாத்துக்கொள்ளும் மட்டும் எங்களை ஆசிர்வத்து வழி நடத்தின கத்தை தொடர்ந்து வழி நடத்தும்படியும் அன்பின் கரங்களை கொடுக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாலை வேலையில் நாம் ஒவ்வொரு வாரமும் நமக்கு கேர்சல் வியாழக்கிழமையில இருக்கும் ஏழு மணியிலேருந்து எட்டு மணி வரை இருக்கும் அதே போல் நம்முடைய ஞாயிறு ஆராதனை காலை ஆறரை மணிக்கு லைவில் இருக்கும் அதிலையும் பங்கு பெறுங்கள் கர்த்தவங்களை ஆஸ்ரோதிப்பாராக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்மளை பலப்படுத்தணும் ரைட் நேரடிய வார்த்தையை கேட்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரிவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை ஆபத்தை ஏற்படுத்திவிடும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அன்பா அந்த விளை பயம் என்பது பிரிக்க முடியாத ஒரு காரியம் மனிதனை விட்டு பிரிக்கவே முடியாது அதனால்தான் வேதத்தில் பயப்படாதே பயப்படாதே என்கிற வார்த்தை தேவன் சொல்லுகிறது போல அடிக்கடி அதில் வாசிக்க கேட்கிறோம் பயப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு துணை செய்கிறேன் நான் உன்னை காக்கிறேன் என்று சொல்லிய வார்த்தைகள் அடிக்கடி பல முறை வந்திருக்கு ஒரு சில சொன்னார்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து முறை இருக்கிறது என்று சொன்னார்கள் எனக்கு சரியாக தெரியவில்லை அதனால்தான் பயப்படாதே பயப்படாதே என்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு தேவன் மனிதனை படைக்கும்போது பயமுள்ள மனிதனாக படைக்கவில்லை மாறாக மற்ற எல்லா படைப்புகளுமே மனிதனுக்கு பயப்படும்படி தான் கர்த்தர் மனிதனை ஆளுகைக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வெளிநடத்தினார் ஓ பூமியிலே நடமாடும் சகல மிருகங்களானாலும் சரி கடலில் இருக்கிற மச்சங்களானாலும் சரி ஆகாயத்து பறவைகள் ஆனாலும் சரி அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுகொண்டுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆதாமியவாலை ஆசீர்வதித்தார் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு கூட நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒன்பதாவது ஆறு ரெண்டாவது வசனத்தில் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் ஆகவே மனிதன் பயப்படுவதற்காக உண்டாக்கப்பட்டவன் இல்லை பயம் மற்றவர்கள் தான் மனிதனை குறித்து பயப்படணும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை ரெண்டு முற்றி ஒன்று ஏழில் வாசிக்கிற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனிதனோ எல்லாவற்றிற்கும் பயந்து கொண்டிருக்கிறான் இப்போது பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நேரம் நாம் கடந்து போயிருக்கிறோம் நோய் நொடியிலே மனிதன் பயப்படுறான் மக்களுக்கு பயப்படுறான் அல்லது பரீட்சை நேரம் வேலையில்லை இல்லை ஏழ்மை தனிமை திருடர்கள் பயம் இயற்கை சீற்றங்கள் கொலைகள் கொல்லைகள் சாபங்கள் எதிரிகளினால் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறான் பிசாசு மந்திரவாதம் காத்து கருப்பு சூனியம் ஏவல் இவைகளுக்கெல்லாம் மனிதன் பயந்து விபத்தேரிடுமோ மரணம் தோல்வி குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் முதிர் வயதில் ஆனதுனால பயம் புதிய முயற்சிகளை எடுக்க முடியாதபடிக்கு பயம் இப்படி பயத்தினால் மனிதன் நிறைந்து காணப்படுகிறான் பயம் என்று நான் சொன்ன பிரிக்க முடியாத ஒன்று தான் ஆனால் மிகுந் பயம் நம்மோடு கூடவே இருக்கிறது மிகுந்த தைரியசாலிகள் கூட நடுங்கும் அளவுக்கு படுகிறார்கள் எளியா வானத்துல வந்து அக்கினையே இறக்கணான் அடுத்த நாள் ஏசபேலுக்கு பயந்து சுரைச்செடியின் கீழே ஒளிந்து கொண்டான் வேதம் நமக்கு எதை யாருக்கு பயப்பட வேண்டும் யாருக்கு பயப்படக்கூடாது என்று தெளிவாக நமக்கு போதிக்கிறது இதை நான் நன்கு அறிந்திருக்க வேண்டும் ஏசையா தெற்கு தரிசியின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று வசனங்களை வாசித்தீர்கள் ஆனால் இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கத்தரையே பரிசுத்த பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாக இருப்பாராக மீண்டும் சொல்கிறேன் சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாக இருப்பாராக அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் இருக்கணும் துன்மார்க்கர் அதாவது அவர்கள் பயப்படுகிற பயம் பன்னெண்டாவது வசனத்தில் அவர்கள் பயப்படுகிற பயப்படுறது போல நீங்கள் பயப்படாதீங்க பயத்தின்படி நீங்கள் பயப்படாமல் இருங்கள் அவர்கள் என்றால் துன்மார்க்கர் தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தின் தத்துவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் பயப்படுவது போல நீங்கள் பயப்படாதீர்கள் அவர்களுக்கே பயப்படுங்கள் ஆக என கண்பார்ந்தவர்களே நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் மற்றபடி கர்த்தருக்கு பயந்தோமானால் மற்ற எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் எல்லாவற்றிற்கும் பயப்படுவார்கள் நான் சொல்கிறேன் கத்தருக்கு பயப்படுவதே சரியான பயம் அதுதான் நமக்கு தேவையானதும் கூட கத்தருக்கு பயந்தவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் சங்கீதக்காரர்களின் அனுபவங்களை வாசித்தோம் ஆனால் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் தாவித்து சொல்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் மரண இருவளின் பள்ளத்தாக்கு ஓ குடிய கொள்ளை நோயை வந்தாலும் சரி ஓ இதை விட மோசமான பொருளாதார சீரழிவு ஏற்பட்டாலும் சரி நான் பயப்படவேன் ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் சங்கீதம் இருபத்தி ஏழில் சங்கீதக்காரன் தேவன் எனக்கு வெளிச்சம் ரட்சிப்புமானார் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் அரணானார் யாருக்கு அஞ்சுவேன் நான் யாருக்கு பயப்படுவேன் எனக்கு அவர் ஜீவனாக இருக்கிறார் எனக்கு பலனாக இருக்கிறார் நான் யாருக்கு பயப்படணும்னா பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆக கத்தருக்கு பயந்தவர்கள் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சங்கீத நாற்பத்தி ஆறில் சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவன் எனது அடைக்கலமானார் ஆபத்து காலத்தில் அனுகூல துணைமானார் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் பூமி நிலை மாறினாலும் மலைகள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் ஓ நாம் பயப்படோம் ஏனென்றால் தேவன் எனது அடைக்கலம் தேவனுடைய பலன் ஓ என அன்பார்ந்தவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஆறில் நான்கு மற்றும் பதினோரு வசனங்களில் சங்கீதக்காரன் சொல்கிறார் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படையேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன் நான் அவருக்கு பயப்படுகிறேன் மாம்சமானவன் மனிதன் எனக்கு என்ன செய்வான் தேவனை நான் நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இதையே இந்த காரியங்கள் திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கிற நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்திலும் ஆறாவது வசனத்திலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆக கர்த்தருக்கு பயந்தவர்கள் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதைதான் பவுல் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவ வருஷத்தில் இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்போ கர்த்தருக்கு பயந்தோமானால் நம் மனிதருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதின் பொருள் என்ன கவனிங்கள் தேவராஜ்யத்துக்கு விரோதமாக தேவ தத்துவத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டாம் தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு நம்முடைய அதிகாரத்திற்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் நமக்கு போதிக்கிறது இதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் ஆகவே கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் மனிதர்களுக்கு மூலமாக ஏற்படுகிற பயமுறுத்துகிற செயல்கள் அல்லது மனிதர்கள் மூலமாக மட்டுமல்ல சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகிற நெருக்கங்களின் மூலமாக ஏற்படுகிற பயங்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சங்கி ஏசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பின்பகுதியை வாசித்தோம் அப்படின்னா மனுஷரின் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தின் இருதயத்தில் பதிந்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் தூஷணங்களால் கலங்காதிருங்கள் ஏன்னா பன்னெண்டாவது வசனத்தில் பதில் இருக்கிறது நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கோப்பா இருக்கிற மனு புஷ்ரனுக்கும் ஏன் பயப்பட வேண்டும் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கோப்பாக இருக்கிற மனுஷனுக்கும் ஏன் பயப்பட வேண்டும் என்று அங்கே சொல்கிறார் ஏன்னா கண்பார்ந்தவர்களே இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தை எழுதும் சுசிஷ புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறில் நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதுங்க அவர் இரண்டு இரண்டு பேராக சீஷ்ரிய அனுப்பின போது அதிகார வர்க்கம் உங்களுக்கு விரோதமாக தேவரா ஜத்துக்கு வோதமாக செயல்படும்போது நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் பத்தம் மத்தை பத்தாவது அதிகார இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அவர்களுக்கு பயப்படாதீங்க இருபத்தி எட்டில் யாருக்கு பயப்படாதிருங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறார் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் சரீர அவர்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்கள் உயிரை எடுக்க முடியும் சரீரத்தை மாத்திரமே அவர்களுக்கு கொள்ளக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் உடையவர்களாக இருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என கண்பார்ந்தவர்களே மனிதன் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் திரும்பி சொல்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுறவங்க வேற எதற்கும் பயப்பட மாட்டான் வீரர்களாய் நாம் காணப்படுவோம் வீரர்கள் யார் நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஒன்று நீங்கள் வாசித்தீங்கன்னா துன்மார்க்கர் ஒன் யாருமே ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் யாருமே பின்தொடரவே வேண்டாம் துன்பார்கள் ஓடி போகிறார்கள் பயந்து பயந்து போகிறார்கள் கடவுளுக்கு பயப்படாதவங்க க மற்ற சூழ்நிலைகளுக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் பயந்து நடுங்குவார்கள் ஆனால் தீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் ஏனென்றால் தேவனிடத்தில் தேவ மக்களாக இருக்கிற நீங்கள் நமக்கு ஏன் தைரியமாக இருக்கணும்னா நிறைய காரணங்கள் இருக்குது அவருடைய வாக்குத்தங்கள் நமக்கு அவரே நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் நம்மை கரை சேர்ப்புறதிலே அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே அவர் நமக்கு வாக்கு தத்துவங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறபடினாலே ஓ நமக்கான வாக்கு பிரசனம் இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துன்மா இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் கிடையாது ஆகவே அவர்கள் பயந்து நடுகுகிறார்கள் ஓ ஆகவே நீங்கள் வீரர்களாக இருப்போம் வீரன் ஓ வீரன் ஒரு முறை தான் சாகிறான் கோழை ஒவ்வொரு நாளும் சாகிறான் எனக்கு அன்பாந்தவுள் ஒவ்வொரு நாளும் நாம் செத்து 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 பிழைக்கிறத விட ஓ பிழைத்து பிழைத்து ஒரு நாளே சாவோம் பயந்து 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 சாகிற வாழ்க்கை தெய்வம் நமக்கு வாக்கு பண்ணவில்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இல்லை விசேஷம் விதமாக மனிதர்களுக்கு நாம் பயப்படுகிற பயம் அது என்ன வருமாம் கண்ணியை ஆபத்தை வருவிக்குமாம் பயம் என்பது பயப்படாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் பயமே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பயம் என்பது என்ன அப்படின்னா பயம் என்பது நெருங்கிய சிநேகிதனும் மோசமான எதிரியுமாய் காணப்படுகிறான் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்திருக்கு பயம் என்பது நெருங்கிய சிநேகிதனும் மோசமான எதிரியுமாய் காணப்படுகிறது நீங்கள் கத்தருக்கு பயந்து நடந்தால் அந்த பயம் நெருங்கிய சிநேகிதனாக இருந்து உங்களை கட்டுவித்து உங்களை ஆசீர்வித்து உங்களை சிறப்படுத்துகிறது அதே போல் நீங்கள் மற்ற காரியங்களுக்கு பயந்து இருப்பீர்களானால் அது மோசமான எதிரியாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கை அழித்து சின்னாபனமாக்கி ஒன்றுமில்லாமல் நாசமாக்கிவிடும் உங்கள் எதிர்காலத்தை மோசமாக்கிவிடும் ஆகவே பயம் என்பது நல்ல நண்பனும் மோசமான எதிரியுமாக காணப்படுகிறது அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்து நாம் யாருக்கு பயப்படுகிறோம் என்பதை பொறுத்து அது அப்படி அமைகிறது பயம் நமது பாதுகாப்புக்காக கா தேவன் கொடுத்த இயற்கை உணர்வுதான் பயம் நம்முடைய பாதுகாப்புக்காக நம் பயம் அப்படி இருக்கிறதுனால தான் சில காரியங்களை தொட மாட்டோம் சில காரியங்கள் செய்ய மாட்டோம் சில காரியங்களை நாம் தவிர்த்து விடுகிறோம் அது நம்முடைய பாதுகாப்புக்காக கொடுத்த தேவன் கொடுத்த நம் உணர்விலே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் வீழ்ச்சிக்கு பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா பயம்தான் பயந்தவர்கள் தொடர முடியாது பயந்தவர்கள் பின்வாங்கிவிடுவார்கள் பயந்தவர்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய இருந்தாலும் தங்களுக்கு இருக்கிற எவ்வளோ பெரிய ஆஸ்திகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நன்மைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் மறந்து ஓ பயத்திற்கு அடிமையாகிறதுனால அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் எழுந்து விடுகிறது அதை கட்டி எழுப்ப முடியாது நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன் தேவனின் கிட்டி சேர்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்கணும் அந்த பயம் ரெண்டு வித பயமாக சொன்னேன் ஒன்று நம்ம கட்டி எழுப்பும் பயம் இன்னொன்று அழிக்கிற பயம் கட்டி எழுப்புகிற பயம் கத்தருக்கு பயப்படுற பயம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அழித்துவிடும் நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்ந்தோமானால் கத்தை நம்மை ஆசிர்வித்து உயர்த்துகிறார் ஓ அவர் நீதிமொழி ஒன்று ஏழு வாசிச்சோம்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழில் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஓ பத்தாவது அதிகாரி இருபத்தி ஏழு ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்களே பெருகப்படணும் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ஆறில் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திடநம்பிக்கை உண்டு இருபத்தி ஏழாவது வசனத்தில் கத்தருக்கு ஜீவ ஜீவஊற்று அதனால் நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் கத் நீதிமொழி இருபத்தி ரெண்டு நாளில் கத்தருக்கு ப தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாக இருக்கிறது எனக்கு கண்வார்ந்தவர்களே கத்தருக்கு பயப்படும் போது இன்னும் பல ஆசீர்வாதங்கள் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது மனிதருக்கு பயப்படும் பயம் அதனால் ஏற்படுகிற வீழ்ச்சியை அதனால் ஏற்படுகிற ஆபத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு எச்சரிக்கை விரும்புகிறேன் கத்தருக்கு பயந்தவர்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது மனிதர்களுக்கு பயப்படும் போதோ அங்கே கண்ணியை வருவிக்கிறது மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை ஆபத்தை ஏற்படுத்திவிடும் ஆகவே கண் கண்பார்ந்தவர்களே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருவோம் மடியில் கனம் இல்லைனா வழியில் பயம் இல்லை ஸோ தேவனுக்கு முன்பாக நீதியாக நேர்மையாய் செம்மையாக இருப்பீர்களானால் உலகத்தில் காணப்படுகிற எந்த சக்திக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்த நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக மனிதனுக்கு பயந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து தான் நாம் ஒவ்வொரு வாரமும் தியானிக்க போகிறோம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சி எப்படி இருந்தது என்பதை குறித்து தியானிக்கலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன் அரசன் தாவீர் முதல் அரசன் மன்னிக்கவும் சவுல் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்து செய்யப்பட்டான் அவன் மனிதனுக்கு தொடர்ந்து பாய்ந்ததினாலே நல்ல ஆரம்பித்த அவன் மோசமான முடிவுக்கு போய் சேர்ந்தான் அவன் தேவ் அவன் பாயந்த காரியங்களை குறித்து கொஞ்சம் வாசிப்போம் ஒன்று சாமுவியலின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் சவுல் எப்படி தொடர்ந்து பயந்தானா அப்போது சவுல் சாமுவியலை நோக்கி நான் கத்தருடைய கட்டளையும் உடைய வார்த்தைகளையும் மீறிந்தினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களுக்கு பயந்துட்டான் மக்களுக்கு பயந்துட்டான் மாத்திரமல்ல ஒன்று சாமுவியல் பதினேழு பதினொன்று வாசிச்சிங்கன்னா அங்கே கோலியா கொக்கரித்து கொண்டிருக்கிறான் உங்களில் ஒருவரை அனுப்புங்கள் என்று சொல்லி வீரர் சவாலிட்டு கொண்டிருக்கிறான் அதை கேட்ட சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பெலிசனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் சவுல் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் பயந்தான் மாத்திரமல்ல ஒன்று சாமியில் பதினெட்டாவது அதிகாரம் பனிரெண்டு பதினைஞ்ச வாஸ்டோ அப்படின்னா கத்தர் ஸ்தாவிதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான் தாவிதுக்கு பயந்து தாவி தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாக நடந்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் பதினஞ்சாவது வசனம் கத்தரோ தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு அவன் மகா புத்திமானாக நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் சவுல் தாவிதை பார்த்து பயந்திருந்தானான் தொடர்ந்து அந்த வசனம் அந்த அதிகாரத்தின் கீழே வந்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது வசனம் மற்றும் இருபத்தி ஒன்பதில் கர்த்தர் தாவிதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான் சவுலின் குமார்த்தியாக மீகாலம் அவனை நேசித்தால் இருபத்தி ஒன்பது ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவிதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவிதுக்கு சத்துருவாயிருந்தான் ஆக எட்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசந்தவாசின ஒன்று சாமுல் இருபத்தெட்டு அஞ்சிலையும் சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை பார்த்தபோது பயந்தான் அவன் இருதையும் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது எனக்கு அன்பார்ந்தவர்களே சவுல் மனிதர்களை பார்த்து தொடர்ச்சியாக தொடர்ந்து அவன் பயந்து கொண்டே செயல்பட்டான் அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது மனிதனுக்கு பயப்படுகிற பயம் அது கண்ணியை வருவிக்கும் கவனிங்கள் சவுல் மிகப்பெரிய உயர்ந்தவன் ஒன்று சாமுல் ஒன்பது ரெண்டை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் ஆரம்ப அருமையாக இருக்கு அவன் இஸ்ரவேல் இராணுவத்தில் அவன் கீழே தான் எல்லாருமே இருந்தார்கள் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஒன்று சாமில் ஒன்பது ரெண்டு சவுல் சௌந்தர்யம் உள்ளவன் சவுல் இஸ்ரேமேல் ஜனங்களுக்குள்ளே ஸோ எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் காணப்பட்டான் மிக உயரமானவன் அழகானவன் மாத்திரமல்ல அவன் அவனுடைய ந நல்ல காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்தாவது அதிகாரத்தில் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான் முதல் வசனத்தில் அவன் ராஜாவாக தனியாக பர்சனலாக சாமியில் அவனை அபிஷேகம் பண்ணுகிறான் ஆனால் இருபத்தி நான்காவது வசனம் என்று நினைக்கிறேன் அங்கே தான் ஜனங்களுக்கு முன்பாக எல்லா முன்பாக சவுலை அபிஷேகம் பண்ணுகிறான் ஆனால் அதற்கு தனிப்பட்ட விதத்தில் இவன் தான் ராஜா அப்படின்றது சவுலுக்கு தெரியும் சாமுவேலுக்கு தெரியும் தெரியும் கன்ஃபார்ம் வந்துடுச்சு ஆனால் அவங்க சித்தப்பா கேட்கும்போது சாமுவேல் உனக்கு என்ன சொன்னார் என்று சொல்லி நடுவில் பதினைஞ்சாவது வசனம் பதினாறாவது வசனம் வந்தால் சாமுவேல் உனக்கு சொன்னது என்ன அதை சொல் என்றான் பதினாறாம் வசனத்தில் சவுன் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டதென்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றார் ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை எவ்வளோ முதிர்ச்சி பாருங்கள் அவராக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அமைதியாக இருந்துட்டான் அதாவது அது பேச்சில் இருக்க காணப்படுகிற முதிர்ச்சி அவ்வளோ முதிர்ச்சியாக காணப்பட்டவன் தான் மாத்திரமல்ல பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அவன் மனத்தாழ்மையோடு காணப்போ ஒழிஞ்சிக்கிட்டான் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுற பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணப்படுறத தாவிதை போய் பார்த்தா அவன் ஒழிஞ்சிக்கிட்டு அவன் பென்னியமின் கோத்திரத்தையும் அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்ரி குடும்பத்தின் மேலும் அதன் சி சி குமாரனை சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடின போதோ அவன் அகப்படவில்லை இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் அவன் நீ இங்கே வருவானா என்று அவர் திரும்ப கத்திரத்து விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கத்தர் சொன்னான் நான் இதற்கெல்லாம் சரியான ஆளே இல்லை அப்படின்ற சொல்லி மனத்தாழ்மை உடையவனாய் காணப்பட்டவன் தான் மாத்திரமல்ல ஒன்று சாமியல் பதினான்காவது அதிகார நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வாசித்தோம் அப்படின்னா அங்க சா சவுலூனுடைய பெலிஸ்தீர்களை முடியடித்தான் இப்படி சவுல் இஸ்ரேவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சே சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாரையும் அடக்கினான் அடக்கினான் அவன் எல்லாரும் தன்னுடைய கீழே அதிகாரத்திற்கில் கொண்டு வந்தான் அல்லது அவர்களுக்கு யாருக்கும் பயப்படாமல் இருந்தான் அவன் பலத்து அடுத்த வசனம் அவன் பலத்து அமேலேக்கியரை முறியடித்து இஸ்ரேவேலரை கொள்ளையிடுகிற கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான் இப்படிப்பட்ட பலசாலியாக ஒரு வீரனாக ஓ யாருக்கும் பயப்படாதவனாக செயல்பட்டான் நல்ல ஆரம்பம்தான் முடிவு பரிதாபமாக இருந்தது காரணம் அவன் மனிதருக்கு பயப்படுகிற பயத்திற்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து விட்டான் விற்று போட்டு விட்டான் இப்படிப்பட்ட இந்த சவுலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சி அதாவது மனிதருக்கு பயப்படுவதனால் ஏற்பட்ட அந்த வீழ்ச்சி எப்படிப்பட்ட ஆபத்துகளை கொண்டு வந்தது என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தாவிதுக்கு கூட பயந்தான் இன்ஃபேக்ட் சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது தாவி இது பிறக்கவே இல்லை யோசிச்சு பாருங்கள் தாவி சவுல் ராஜ்யபாரம் பண்ணி பத்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் தாவிதை பறக்கிறோம் அப்போது எத்தனை வயது அனுபவம் எத்தனை அரசியல் பின்னணி அல்ல எத்தனை யுத்தங்களை பார்த்துருப்பார் எத்தனை காரியங்கள் இருக்கு அதற்கு பிறகு வந்த தாவிதுக்கு இப்படி பயப்படுகிறான் என கண்பார்ந்தவர்களே மனுஷருக்கு பயப்படுகிற பயம் உங்களை அரித்துவிடும் ஓ கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் நீங்கள் மனிதருக்கு பயப்படும் பயத்திற்கு இரையாகி விடுவீர்கள் சூழ்நிலைக்கு பயப்படுகிற பயத்திற்கு இரையாகி விடுவீர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒவ்வொரு நாளும் வளருங்கள் மனிதருக்கு பயப்படுகிற பயத்தில் ஓ சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிற பயத்தில் நீங்கள் உங்களை விற்று போடாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஓ லாட் இங்கே மனிதனுக்கு பயந்ததினால் ஏற்பட்ட ஆபத்துக்குள்ள முதல் ஆபத்தாக சமூக வாழ்க்கையிலே ஒன்று சாமியில் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டிலிருந்து பனிரெண்டு வரையிலான வசனங்களை வாசித்தோம்னா கர்த்தனை கரு கற்பனைகளை நிறைவேற்றாமல் மனிதர்களை பிரியப்படுத்த தூண்டும் அதாவது மனுஷருக்கு பயப்படுகிற என்ன செய்யும் அப்படின்னா கர்த்தருடைய கற்பனையை நிறைவேற்றாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்களை பிரியப்படுத்த தூண்டிவிடும் மனிதருக்கு பயப்படுகிற பயம் அது மிகப்பெரிய ஆபத்து பிரைஸ்தலாட் எனக்கு அன்பாக ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரி எட்டிலிருந்து பன்னிரெண்டு வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு செதறி போனார்கள் ஒன்பதாவது வசனம் அப்போது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீ செய்தது என்ன என்று சாமுவில் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால் நான் கண்டபடியினாலே பன்னிரெண்டாவது வசனம் கில்காலில் பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கத்துடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து தகன பலியை செலுத்தினேன் என்றான் கவுனிங்க சவுலுக்கு சாமுவல் சொல்லியிருந்தான் நான் வரும் வரை காத்துரு ஏழு நாள் காத்துரு ஏழு நாள் பார்த்தார் வரலை உடனே இவர் பலி செலுத்திட்டார் இவர் ராஜா பலி செலுத்துவது ஆசாரியர்களுக்குரியது இவர் அதில் இருக்கக்கூடாது ஏன் இப்படி செய்தார் என்றால் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வெளியிலிருந்து வந்த அழுத்தங்கள் ஏனென்றால் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர் யுத்தம் செய்வதற்கு கூட்டமாக கூடி வந்து விட்டார்கள் இல்லைங்க ஐந்தாவது வசனத்தை வாசிங்கன்னா ஒன்று சாமில் பதிமூன்று ஐந்து வாசிங்கன்னா பெலிஸ்தியர் இஸ்ரோவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பதனாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக் மாசிலே பாலை மறங்கினார்கள் பாலை மறங்கிட்டாங்க அவங்க அங்கே கில்காலுக்கு வந்து அங்கே பாலை இறங்கிட்டாங்க ஜனங்கள் முப்பதினாயிரம் ரதங்களோடு ஆறாயிரம் குதிரை வீரர்களோடு கடற்கரை மனத்தனையான ஜனங்களோடு கூடி வந்து விட்டார்கள் மாத்திரமில்லை இஸ்ரோவேல் ஜனங்கள் ஆறாவது வசனத்தில் ஜனங்கள் ஒளிந்து கொண்டார்கள் இஸ்ரோவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துர்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் மக்கள் எல்லாம் ஒளிந்து ஒளிந்து வாழ்கிறனாலே சத்துருக்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள் ஓ இங்கே எப்ரேரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத்து நாட்டிற்கும் கீழே தேசத்திற்கும் போனார்கள் ஜனங்கள் எல்லாம் செதறி போயிட்டே இருக்கிறாங்க சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தால் சில ஜனங்கள் மாத்திரம் சவுலுக்கு பயந்து சவுலுக்கு பின்னாடி சென்றார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் சாமுவில் வர தாமதமானது சாமுவில் வர தாமதமானதுனால் இவர் பலி செலுத்திட்டார் ஜனங்கள் எல்லாரும் சிதறி போகிறார் வெளியிலேருந்து வர நெருக்கங்கள் ஒரு பக்கம் யுத்த மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஓ ஜனங்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் எல்லாரும் சிதறி போகிறார்கள் நான் என்ன செய்கிறது என்று தெரியவில்லை ஓ இந்த அழுத்தத்திற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து விடுவீர்களானால் ஓ எதிரிகளின் சத்துருக்களின் பயமுறுத்துதல்களுக்கு உங்களை விட்டு கொடுத்து விடுவீர்களானால் கத்துடைய வார்த்தையை நிறைவேற்றாமலே போய்விடுவீர்கள் என கண்பாந்தர்வுடைய எவ்வளவு பெரிய அழுத்தம் வந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட பிரஷராக இருந்தாலும் சரி அது பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி ஜனங்களால் வருகிற நெருக்கடியாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அங்கேயே நின்று விடுங்கள் ஆரோனும் இந்த நெருக்கத்தில் தான் விழுந்தான் மோசே வர தாமதித்த போது மௌசே அங்கே இருந்தான் நாற்பது நாள் இருந்து கத்துடைய வார்த்தைகளுக்கு கற்பனைகளை பெற்றுக்கொண்டிருந்தான் வர தாமதித்த போது ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி கேட்டபோது ஓ மோசே ஆரோன் அவர்களுடைய பொன் கோல்டு காயின்ஸ் எல்லாம் ஆஃபரிங்காக கேட்டு அதிலிருந்து கண் பொன் கண்கொட்டியை செய்து விட்டான் இவைகளே உங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் என்று சொல்லிவிட்டான் ஆரோன் மக்கள் கொடுத்த நெருக்கத்தினால அந்த தேவனுக்கு அருவறுப்பான அந்த விக்கிரகத்தை செய்து விட்டான் எனக்கு அன்பார்ந்தவர்களே நெருக்கங்கள் நிச்சயம் இருக்கும் பீப்புள் குடும்பத்திலிருந்து நெருக்கம் வரலாம் மேலிருந்து நெருக்கங்கள் வரலாம் ஓ எதிரிகளால் நெருக்கங்கள் வரலாம் நாலா பக்கம் நெருக்கங்கள் வந்தாலும் ஓ எந்த பக்கம் நெருக்கம் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நிறைவேற்றுவேன் என்று இருந்துங்கள் நெருக்கங்களுக்கு நீங்கள் பாய்ந்து விடாதீர்கள் ஓ சூழ்நிலையினால் உண்ட அழுத்தம் அவனை ஓ மக்கள் சிதறி போகிறார்கள் என்கிற அழுத்தம் அது மாத்திரமல்ல தன்மான உணர்வின் அழுத்தம் அதாவது நான் ராஜாவாக இருக்கிறேன் நான் ராஜாவாக இருக்கிறனால எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்ற செல்ஃப் பிரஸ்டீஜ் அங்கிருந்து வந்த ஒரு ப்ரெஷர் ஓ சூழ்நிலையினால் வந்த ப்ரெஷர் மக்களால் வந்த ப்ரெஷர் இவை எல்லாம் ஓ இவனை இவன் செய்யக்கூடாத வேலையை செய்ய வைத்து விட்டது இவன் பலி செலுத்தவே கூடாது எனக்கு அன்பார்ந்தவர்களே நெருக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மீறி விடக்கூடாது நெருக்கங்கள் நமக்கு ஒரு ஒரு பயமுறுத்துதலை கொண்டு வந்தாலும் அந்த பயமுறுத்தலுக்கு நீங்கள் அடிமையாகி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றாமலே போய் விடுவீர்கள் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் தான் அவன் சவுல் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறான் இருபத்தி நான்காவது வசனத்தில் தான் அவனை பப்ளிக்காக அபிஷேகம் பண்ணுகிறான் ஆனால் பத்தாவது ஆறு எட்டாவது வசனத்தில் சர்த்தர் இதே வார்த்தை முன்னாடி சொல்லியிருந்தார் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் ஏழு நாள் காத்திரு என்று சொன்னான் அப்போ அரசனாகவே ஆகவில்லை அரசனாக ஆகாத போது அப்போது சவுல் அங்கே சாமுவேலின் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனம் சாமுவேல் விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்த அப்போது சாமுவேல் வந்து போகிற வரைக்கும் அவங்க காத்திருந்தான் முதல் அதாவது அரசனாவதற்கு முன்னாடி அவன் ஏழு நாள் காத்திருக்க சொன்னபோது ஆரம்பத்தில் அவன் கீழ்ப்படிதல் ரொம்ப ஈஸியாக இருந்தது காரணம் எந்த ப்ரெஷரும் இல்லை எந்த யுத்தமும் இல்லை யாரும் மக்களும் இல்லை ஒருத்தரும் இல்லை ஒரே ஒரு ப்ரெஷர் கத்தர் மட்டும் ப்ரெஷர் ஆகவே அது ஈஸியாக இருந்தது இப்போ அவனுக்கு ஜனங்கள் வந்து விட்டார்கள் இப்போது அரியணை கிடைத்து விட்டது இப்போது சிம்மாசனம் கிடைத்து விட்டது அரியணையில் ஏறி ஒன்று சாமியில் பதிமூணாவது அதிகாரத்தில் நீங்கள் முதல் வசனத்தை வாசிங்கன்னா ரெண்டாவது வருஷத்தில் அதாவது அரியணை ஏறி அரச அரச ஆட்சி செய்த ரெண்டாவது வருஷம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துவிட்டது அரசனாவதற்கு இதே காரியத்தை சொன்னபோது அவன் எளிதாக கீழ்ப்படிந்தான் ஆனால் அரசனாகி இரண்டு வருடம் ஆகிவிட்ட பிறகு மக்கள் வந்து விட்டார்கள் செல்வம் வந்துவிட்டது அரசு அதிகாரம் விட்டது ஓ இந்த ப்ரெஷர் என கண்பார்ந்தவர்களே நம்மளே எத்தனை ஆசீர்வாதங்கள் வரட்டும் எவ்வளவு காரியங்கள் நம்மை சூழ்ந்து நெருக்கினாலும் ஓ யாருடைய ப்ரெஷருக்கும் யாருடைய அழுத்துதலுக்கும் நாம் உட்படாதபடி கத்துடைய வார்த்தைக்கு மாத்திரம் அவர் கொடுக்குற வார்த்தை அழுத்த மட்டுமே நமக்கு இருக்கும்படி நம்ம ஒப்பு கொடுப்போம் மக்களுக்கு பயப்படுவதனாலே ஓ ஒரு நன்மையும் இல்லை அது ஆபத்தில் தான் கொண்டு போய் முடிகிறது எனக்கு அன்பார்ந்தவரையும் பதிமூன்றாவது வசனத்தில் பதினான்காவது வசனத்துல ஒன்று சாமியில் பத்து பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்று சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார் என்ன சொன்னார்னா புத்தீனமாய் செய்தீரையா முடிய தேவனா அங்கே கத்தமோக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் நீ பலி செலுத்ததுனால நீ புத்திசாலித்தனமாக செஞ்சிட்டோன்னு நினைக்கிறியா நீ புத்தீனமாய் செய்து இது உனக்கு அடுத்த காரியமே இல்லை ஓ உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தில் தலையிட்டு ஓ தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து காரணம் எக்ஸ்டர்ன் மக்கள் சதுரி போகிறாங்க யுத்தங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு நான் தான் ராஜா வச்சேன் எனக்கு மேலே யார் இருக்கிறாய்கிற அந்த செல்ஃப் பிரஸ்டிஜினால் உண்டான அழுத்தங்களினாலே நீ செய்த காரியம் எப்படிப்பட்டது என்றால் காரியம் கை கைக்கொள்ளாமல் போனீர் மற்றபடி கத்தரி செவிலின் உடைய ராஜ்யபாரத்தை என்னன்றைக்கு சிறப்படுத்துவார் பதினான்காவது வசனம் இப்போதோ நம்முடைய ராஜ்யபார நிலை நிற்காது கத்த தம்முடைய இருதயத்திற்கு ஏற்று ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்த தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார் கத்தர் நமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான் அப்போ கூட தாவிது பறக்கலை தாவிது பறக்கலை அப்போவே கத்தர் இருதைக்கேற்ற ஒரு மனுஷனை தேடிட்டார் எனக்கு அன்பாந்தவர்களே இந்த மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்துக்கு நீங்கள் உங்களை விற்று கொடுத்துட்டார்களா உங்களுக்கு ஏற்படுகிற நெருக்கங்களுக்கு உண்டாகிற பயத்திற்கு விற்று போட்டு ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போய்விடுவீர்கள் இந்த சவுல் கர்த்தர் ஒன்று சாமல் பதினஞ்சாவது அதிகாரத்தில் சொன்னார் அமலேக்கரை முற்றிலும் சங்காரமாக்கி விட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவனோ ஒன்று சாமில் பதினைஞ்சி இருபத்தி நாலில் ஜனங்களுக்கு பயந்து கற்றுடைய கட்டுடையுடைய வார்த்தை மீறினதுனாலே நான் பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்ல கேட்டேன் அவன் பலவீனமானதெல்லாம் சாகடிச்சிட்டான் பலவீனமானதெல்லாம் சாகடிச்சிட்டான் நல்ல தரமானதெல்லாம் உயிரோடு வச்சிட்டான் இது அமிலேக்கு நாவி அமேலேக்கியோடு கூட யுத்தம் பண்ணும்போது அமேலேக்கு அமேலேக்கியின் ஆவி என்னன்னா அவன் பின்புறமாக வந்து பலவீனமானவர்களெல்லாம் முறியடித்தான் என்று சொல்லி பாகம் இருபத்தஞ்சாவது இடத்துல நான் வாசிப்போம் இஸ்லேமேல் ஜனங்கள் வரும்போது பின்னாடி வந்து பலவீனமானவங்களும் வெட்டிட்டான் அமிலேக்கோடு யுத்தம் பண்ணால் அதே ஆவி இவனை பிடிச்சிச்சு இவன் வெட்டினதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பலவீனமானதெல்லாம் ஓஹோ பலவீனமானதெல்லாம் வெட்டி போட்டுவிட்டான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் ஏனென்றால் நான் ஜனங்களுக்கு பயந்து விட்டேன் கத்துடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போய்விட்டேன் என கண்பார்ந்தவர்களே நாம் மனிதர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் அது தேவ ராஜ்யத்தின் தத்துவத்துக்கு கத்துடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்குமானால் நாம் கீழ்ப்படைய வேண்டிய அவசியமே இல்லை ஆதி அப்போஸ்தலர்கள் ஓ பேதுருவும் யோவானும் சொன்னார்கள் ஆ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது ஓ அவர்களை குறி அது சொல்லக்கூடாது என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அப்போது சிலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதை நீங்கள் வாசிங்கன்னா பேதுரு யோவானம் அவர்களுக்கு பிரத்தியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக இருக்குமா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் அவங்க வான்பனியாக எச்சரித்து அனுப்பிவிட்டு பிறகு கூட அடுத்த அதிகாரத்திலேயே இவர்கள் இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணாங்க பிறகு விசாரித்த போது அவர்கள் சொன்ன வார்த்தை ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நாங்கள் மனுஷருக்கு மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது மனித அதிகாரத்திற்கு பயப்படுகிறதை பார்க்கலும் தேவனுடைய அதிகாரத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என கண்பார்ந்தவர்களே மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை ஆபத்தை ஏற்படுத்தின அதில் முதல் ஆபத்து என்னன்னா கத்துடைய வார்த்தையை விட்டு விலகச் செய்துவிடும் கத்துடைய வார்த்தைக்கு விட்டு விலகி விட்டீர்கள் என்றால் நீங்கள் கத்தரை விட்டே விலகினதுதான் நாம் நிலைத்திருக்க மாட்டோம் காற்றடிக்கும் பெருங்காற்றடிக்கும் பெருவெள்ளம் மோதும் ஓ மோதின உடனே விழுந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் கத்துடைய வார்த்தை தான் என்றென்றைக்கு நிலைக்கக்கூடியது கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தான் என்றென்றைக்கும் அசையாமல் நிலையாக இருப்பார்கள் ஆகவே மனிதருக்கு பயப்படுகிற பயம் ஆபத்தை ஏற்படுத்தும் என்ன ஆபத்து கத்தடைய வார்த்தையை மீறி நடக்க செய்ய தூண்டிவிடும் ஆகவே மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் வளர வேண்டாம் சவுனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட முதல் வீழ்ச்சியை குறித்து தியானித்தோம் இதை தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிப்போம் கண் கண்களை மூடி நாம் சிவம் பண்ணுவோம் அன்பு தகப்பனே எல்லாருமே கண்களை மூடி அன்பு தகப்பனே மனிதருக்கு பயப்படுகிற பயம் எங்களில் இருக்க வேண்டாம் நாங்கள் உமக்கு பயப்படுகிற ஆளுகையோடு மோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்கள் நாங்களும் காணப்படவுது விஷயங்க இதன் அர்த்தத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு தாங்கப்பா ஏசுபின் நாமத்தினாலே உமக்கு பயப்படுகிற பயம் என்பது மனிதர்களுக்கு கீழ்ப்படியவே கூடாது என்பதல்ல அன்றவரே மனிதருக்கு பயப்படக்கூடாது என்பது மனிதர்களுக்கு கீழ்ப்படியே கூட எங்கள் மேல் இருக்கிற அதிகாரத்திற்கு ஓ வேதத்தின் சட்டத்தின்படி தேவராஜ்யத்திற்கு ஒத்து வருமானால் கர்த்தருக்குள் நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியை எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவ ராஜ்யத்தின் தத்துவத்திற்கு விரோதமாக இருக்குமானால் ஆண்டவரே அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண ஓ அதற்கு இணங்கி போகிறவர்களா இல்லாதபடிக்கு ஓ அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போகாதபடிக்கு ஒத்து போகிற வாழ்க்கை இல்லாதபடிக்கு கத்தருடைய வார்த்தைக்கே நாங்கள் கீழ்ப்படிவோம் என்ற உறுதி நிலைப்பாட்டை ஒவ்வொருவர் ஒவ்வொரு சூழ்நிலை கடினமான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எவ்வளவு அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அண்டவரையும் உங்களுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிவோம் என்கிற அந்த காரியம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் காணப்பட எங்கள் கிருபத்திலும்படியே ஆட்சேபிக்கிறோம் ஆசீர்வதியும் நாமம் மய்வப்பட்டும் எல்லாவற்றையும் நண்பின் கரங்களில் கொடுக்குறோம் அன்றுவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் ஆசிவத்துத்தார் எல்லா துதியுமாக்கே செலுத்துக்கிறோம் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திர உங்களை ஆஸ்ரீப்பாராக வருகிற ஞாயிறு ஆராதனை காலை சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறரை மணிக்கு லைவ்ல யூடியூப்லேயும் மற்ற ஃபேஸ்புக்லேயும் அது ஒலிபரப்பாக பார்க்கப்படும் பார்த்து பயன்பெறுங்கள் கத்திர உங்களை ஆஸ்ரீதிப்பாராக காட் பிளஸ்யூ